மூணாமத்தை வேதாங்கமான நிருக்தம். நிருக்தம் என்ன பதத்தின் ஏகதேசார்த்தம் பரையாத்ததாயிட்டொன்னுமில்லாத்தம். உஜ்ஜலமாக ஒரு பதப்பிரயோகம். சிக்ஷா கிரந்தங்களும் வியாகரண கிரந்தங்களும் கழிஞ்சால் நாம் எத்தினது நிருக்தத்திலேக்கான. ஆ நிருக்தம் என்ன சிறிய சம்ஸ்கிருத பதம் கொண்டு உதேசிச்சிருக்கிறது எந்தாணோ, நிருச்சதே நிசேஷேண உபதிஷ்யதே நிரஞ்சன விதையா தத்ததர்த்தபோதனாய பதஜாதம் எத்ர தத் நிருக்தம். ஒரொற்ற வரியில் அர்த்தம் பண்ணால் பரையாத்ததாயிட்டொன்னுமில்லாத்த ஆ சந்தேஷம் ஏதாணோ அது நல்கிது நிருக்த கிரந்தத்திலான. மட்டொரர்த்தத்தில் வைதிகமாய பதங்களே 193,000த்தோளம் ருக்வேதீய பதங்களும் ஏதாண்டு அதினடுத்து வரல யஜுர்வேதீயவும் சமவேதீயவும் அதர்வவேதீயவாய பதங்களே அவையுடைய உத்பவம் அதி சந்தேஷம் அர்த்தம் வியாக்கரணம் அதுபோல விக்கிரகம் இப்பிரகாரம் விபஜிச்சு சர்வரீதிலும் விவரிச்சிருக்கிறது ஏது புஸ்தகத்திலான சோதிக்கையாணில் அது நிருக்திரந்தத்திலான பரையண்டி வரும். சிக்ஷாகிரந்தங்கள் 18 எண்ணம் உண்டாயிரம் அத்தே, வியாகரணங்களும் 18 எண்ணம் உண்டாயிரம். அப்பிரகாரம் தே நிருக்திரந்தங்களும் 18 ரிஷிவரியன்மார் அல்ல ரிஷிவரியன்மார்க்கு துல்லியராய பாஷாபண்டிதன்மார் எழுதியதாயிட்டு இவையில் ஏற்றவும் பிரதானப்பட்ட நிருக்திரந்தம் யாஸ்காச்சாரியன் ஏதாண்டு 2500 வர்ஷங்களுக்கு முன்பு ரச்ச நிருக்திரந்தமானே யாஸ்க நிருக்தம் என்றியப்படும். லோகத்திலே ஆதத்தை நிகண்டுக்கள் நிருக்திரந்தத்தின் பாகமாக வந்திருக்கணும். நிருக்திரந்தங்களில் எல்லாம் தே பொதுவாய்ட்டு 3 பாகங்களானது. ஒன்று விஷமமேறிய அவ்வக்தங்களாய பதங்கள் அடங்குன நைகமகாண்டம், அதாவது இமாஜினரி வேர்ட்ஸ், அவையுடைய சந்தேஷம், அவையுடைய உத்பவம், அவையுடைய அர்த்தம் சாரம், இவையெல்லாம் கூடி சேர்த்த பதங்களே க்ரோடீகரிச்சிருக்க நைகமகாண்டம். அதுபோல தான் வக்தமாக பதங்களுடைய பரியாயங்களோடு கூடியுள்ள விவரணங்கள் நல்கி நைகண்டூக காண்டம் அதுவா நிகண்டுவாய பாகம். அதுபோல தே மூணாமத்தேதாய வைதிகதேவதமார், இன்னுள்ள தேவதமரை போலயொன்னும் அல்ல. இன்று பலர்க்கும் கணபதியும் முருகனும் சிவனும் கிருஷ்ணனும் ராமனும் அதுபோல சில சன்னியாசிமரும் சிலப்போ சில எம்எல்ஏமரும் சில எம்பிமரும் ஒக்கே தெய்வங்களான. சிலர்க்கு மந்திரிமரான தெய்வங்களாய்ட்டு வரது. பண்டவர்க்கு அங்கேயுள்ள வக்திகளை ஒன்றும் அவர் அத்தையதிகம் தெய்வங்களாய்ட் கணக்காக்கி இல்ல. தெய்வன்மார்க்கு துல்லியராயவராயிட்டோ அல்ல அவதாரங்களேக்காள் மகளிலேக்கு போயிட்டுள்ளவரோ ஆயிட்டுள்ள ரிஷிவரியன்மரும் உண்டு. பசே அவரும் தெய்வங்களாயிரம்ல, அவரும் பிரோஃபட்டுமருமாயிரம்ல, அவரும் செயின்ட்மருமாயிரம்ல, ரிஷிவரியன்மராய ஜானிகள் மாத்திரமாயிருந்து. சம்ந்யாசம் சகலதும் தியஜிச்சு அறிவு உள்க்கொண்டு அறிவு நேடி அறிவு கொடுத்து கொண்டு ராஷ்ட்ரத்தின் திங்கிங் பவர் தோட் பவர்னே என்லைட்டன் செய்திருந்த ஒரு வலிய விபாகம் எல்லா ராஜசதிலும் எல்லா ராஷ்ட்ரத்திலும் உண்டாயிருந்து. அவருடையதாய்ட்டு அவர் ஒன்றும் உண்டாக்கிள்ள. சாதாரணகதி மார்க்ஸும் ஏங்கல்ஸினேயும் குறித்து பையறது அவர் லோகத்தில் உள்ள சர்வஜனங்களையும் ரெண்டு காட்டகரில படுத்தி இருக்கிறது. உள்ளவரும் இல்லாத்தவரும் பாரதத்தில் உள்ளவரும் உண்டாயிருந்து இல்லாத்தவரும் உண்டாயிருந்து. மார்க்ஸும் ஏங்கல்ஸும் இவடத்தை கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காரு காணாத்ததுமாய மட்டொரு விபாகம் பாரதத்தில் உண்டாயிருந்து. அது உண்டாய்ட்டு வேண்டாத்தவரு. அது அனாதிகாலம் முதற்கு வேதவியாசனும் வசிஷ்டனும் விஸ்வாமித்ரனும் முதல்க்கு பரத்வாஜனும் ஆபஸ்தம்பனும் முதல்க்கு பௌத்தாயனும் மாணவனும் முதல்க்கு ஆரியபடனும் பாஸ்கராச்சாரியரும் படேஸ்வராச்சாரியரும் லல்லாச்சாரியரும் முதல்க்கு இங்கற்றத்து நோக்கையாணில் சட்டம்பி சுவாமிகளும் நாராயணகுருவும் சாய்பாபையும் அமிர்தானந்தமயும் வரை வக்திபரமாக அவருடையதாய்ட்டு எதுபான ஒன்றும் உண்டாயிரம்ல, ஒன்றும் எல்லாம் உண்டாய்ட்டு வேண்டும் வச்சவராயிருந்து. அங்கேயுள்ள ரிஷிவரியன்மார் தேவன்மார்க்கு துல்லியராயிருந்தும் தேவன்மராயிருந்த ஆ ரிஷிவரியன்மரை விழிச்சு ஹே விஸ்வாமித்ரா ஞங்களுக்கு வேண்டி பிரார்த்திக்கணுமே, ஹே வேதவியாசா ஞங்களுக்கு வேண்டி பிரார்த்திக்கணுமே என் ப்ரோக்கர்ஷிப்பு கொடுத்துட்டும் உண்டாயிரம்ல. அதுகொண்டு
வைதிக தேவதமாரு பிரபஞ்சச்சைதன்யத்தின் ஆதாரபூதமாய் ஸ்வபோதமுள்ள கான்ஷியஸ்னஸ் உள்ள செல்ஃப் அவயர்னஸ் உள்ள பிரபஞ்சத்தை முழுவதும் அனுநிமிஷம் நியந்திரிச்சு கொண்டிருக்கிற கறக்கிக்கொண்டிருக்கயம் கறங்கிக்கொண்டிருக்கிற உதயாஸ்தமனங்களுக்கு காரணபூதமாக பிரபஞ்சச்சைதன்யத்தை முழுவதும் ஈஸ்வரீயமாக சைதன்யத்தின் பாகமாக கண்டவராயது கொண்டாண வாயுவினேயும் ஜலத்தினேயும் அக்னியேயும் இடிமின்னலினேயும் சூரியனேயும் கிரகங்களேயும் அதுபோல தான் பிரபஞ்சசக்தி காணும் மட்டெல்லாத்தினேயும் பாரதீயர் ஈஸ்வரச்சைதன்யத்தின் பாகமாக கண்டது. அதிராவிலே கிழக்கோட்டு நோக்கியால் ரிக்வேத மந்திரங்களில் பரையுன்னது போல உஷஸின் வரவு காணும்போல் ஈஸ்வரச்சைதன்யம் அனுபவிக்க சாதிக்கும். சூரியபிரகாசம் இல்லங்கில் ஈபூமில் ஒன்னும் வர்த்திக்க சாதிக்கையில். அதுகொண்டான ரிஷிவரியன்மரும் இன்னத்தை சாஸ்திரஜன்மரும் பிரபஞ்சச்சைதன்யத்தை ஸ்வபோதமுள்ள த செல்ஃப் அவயர் யூனிவேஸ் என் நாசாயில் பிரொஃசர் எரிக் டீனும் பிரொஃசர் வூல்ஃபும் எல்லாம் பரையின்றது. அதுகொண்டான ஆ தேவதமரை குறித்து அவருடைய பேர்களை குறித்து பேரிட் உதவத்தை குறித்து வாய் நிருக்திரந்தில் விவரிக்கிறது. யாஸ்கண்ட நிருக்தம் அதிகம்பீரமான ஒரு கிரந்தமான அதிகனமான கிரந்தமான. யாஸ்காச்சாரியனு முன்பு 17 நிருக்திரந்தகன்மருண்டாயிருந்து அத்தே. ஏதாயும் யாஸ்க நிருக்தத்தில் ஈ நைகண்டூக காண்டம் நைகம காண்டம் தெய்வதா காண்டம் என்னி மூணு விபாகங்களிலூட 12 அத்தியாயங்களான உள்ளது. அதில் ஒன்றாமத்தை அத்தியாயத்தில் நிகண்டு என் பதத்தின் அர்த்தம் நாமங்களுடைய லட்சணம் வியாகரண நியமங்கள் பதங்களுடைய பிரயோகம் சாஸ்திரம் என் பதத்தின் அர்த்தம் நிருக்தம் ஒரு சாஸ்திரமானது எங்கனையான வக்தமாக்கிறது என் விவரம் அதுபோல தான் தேவ நாமங்களுடைய லட்சணங்கள் வைதிக சப்தங்களே சர்வமுகத்துவும் பிரத்யேகதையும் சம்ஹித என் பதம் கொண்டு உதேசிக்கிறேதாணோ அவையுடைய லட்சணங்கள் ஞானம் உண்டாகண்டதி பிரத்யேகத அதி பிரசம்ச இது விவரிச்சதிசேஷம் ரெண்டாமத்தை அத்தியாயத்தில் பதங்களுடைய உதவம் வர்ணங்களுடைய லோபம் லோபம் அதுபோல தான் நாமத்தின் உற்பத்தி சமாசம் ஓரோ சப்தத்தின் பிரயோக அர்த்தம் அதுபோல தான் ஆதித்ய பதத்தின் பிரத்யேகத சமுதிரம் என் பதம் உண்டாயது இப்பிரகாரமான சமாத்ரவதி ஆபஹ இது சமுத்ர துல்லிய அளவில் ஜலம் இன்னும் நிலநில்க்கிறது கொண்டாண சமுதிரத்தை ஆ பேரில் அறியப்படுது. பாஸ்கரன் ஜோதிஸ்வரூபங்களே பிரகாசமானது கொண்டாண பாஸ்கரன் என் பேருண்டாயது என் விவரிச்சதிசேஷம் பரியாய பதங்களையும் ரிக்வேத சம்ஹிதையிலே ரிக்குகளுடைய பிரத்யேகதே குறச்சும் ஒரே அர்த்தம் வரல விவித பதங்களே குறச்சும் யாஸ்காச்சாரியன் விவரிக்கிண்ட் ஒரே சப்தம் ஒரே அர்த்தம் வர வத்தியஸ்தப்தங்கள் வத்தியஸ்தி மந்திரங்களில் உபயோகிக்கான காரணவும் யாஸ்காச்சாரியன் விவரிக்கிண்ட். கூடாது வைதிக கிரந்தங்களில் சாதாரண சம்ஸ்கிருத பதங்கள் உபயோகிக்கும்போது அவிட வர அர்த்த வத்தியாசம் அதினுள்ள காரணம் ரிக்வேத மந்திரங்களுடைய பிரத்யேகத மந்திரங்களுடைய சந்தேஷவும் விவரிச்சதிசேஷம் பதங்கள் தமிழ் சம்யோகம் செய்யும்போது உண்டாகும் நியமங்கள் எந்தெல்லாம் எது வியாகரண கிரந்தங்களே போலே சிக்ஷா கிரந்தங்களே போலே யாஸ்கன் தன் நிருக்த கிரந்தத்திலும் விவரிக்கிண்ட். கூடாது ஓரோ மந்திரங்களையும் தேவதகள் ஆ மந்திரங்களுடைய ஆத்யாத்மீக பிரயோக லட்சணம் ஆ மந்திரங்களுடைய தேவநாமங்கள் தேவதாம்சங்கள் ஆ மந்திரங்களில் உள்ள தேவதையுடைய தர்மம் தேவதமாருடைய ஜன்மகதனம் பல தேவதமரையும் குறித்து பரந்து உஷஸ் நக்தாபூஷன் அதுபோல தான் வைஸ்வானரன் அக்னி இவையெல்லாம் பிரத்யேக ரீதியிலுள்ள வைதிக தேவதமரான அவருடையெல்லாம் ஜன்மகதனம் ஜன்மகதனம் என்னுதேசிக்கோ அச்சனம்மரி தேவதமார் உதவச்சு என்னர்த்தத்திலல்ல அவரை எந்தொண்டான தேவதா சங்கல்பத்திலூட விவரிக்கிறது அங்கே விவரிக்க தொடங்கிய காலகட்டம் அதி அந்தசத்த அதி புறகிலுள்ள சரித்திரம் இஸ் எ சயன்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் கிவன் பை யாஸ்காச்சாரிய நோட் மியர்லி டெல்லிங் தட் திஸ் வேர்ட் ஹாஸ் காட் இட்ஸ் ஜன்மம் பை சோ ஆன் சோ காம்பினேஷன் நோட் லைக் தட் வளர பியூட்டிஃபுல்லாய்ட்டு பங்கியாய்ட்டு ஓரோன்னின் உதவம்
தாதுக்களில் உதவம் விவரிக்கணும். கூடாது அக்னி என்ன பதம், இந்திரன் என்ன பதம், வாயு என்ன பதம், இவன்மார் இதுபோல உள்ள அனவதி தேவ பதங்கள அர்த்தம் நல்கியதின் சேஷம் தேவ என்ன பதம் தே தேவத என்ன பதத்தின் அர்த்தவும் வியாப்தியும் இதினகத்து நல்கிட்டு. ஒன்பது அத்தியாயம் முதல்க்கு பன்னிரண்டாம் அத்தியாயம் வரை சோமம், சந்திரன், மிருத்யு, உஷஸ், மருத்து, அங்கீரஸ், அதிதி, சரம, சரஸ்வதி, கர்மம் தொடங்கிய ஏதாண்டு நூறு கணக்கின் பதங்களோட அர்த்தங்களும் வியாஸ்காச்சாரியன் அது நிருக்தத்தில் விவரிச்சிட்டு. பரிசிஷ்டமாக நிருக்தத்தகத்து ரெண்டு அத்தியாயங்கள் கூடி உண்டு பரையப்படும். அவையிலும் இதுபோல உள்ள விவரணங்களான நல்கிக்கிறது. யதார்த்தத்தில் யாஸ்காச்சாரியன் நிருக்தத்தின் பிரத்யேகத யாஸ்கனு முன்பு பதினேழோம் நிருக்த கிரந்தகாரன்மாருண்டாயிருந்து ஆ நிருக்த கிரந்தகாரன்மார் எழுதி புஸ்தகங்கள் பலதும் இன்று லபியமல்ல. எங்கிலும் அதில விஷயங்கள் ஏதாண்டு க்ரோடீகரிச்ச ரூபத்தில் கன்சோளிடேட்டட் ஃபோமில் யாஸ்காச்சாரியன் தன் நிருக்த கிரந்தத்தில் நல்கிட்டு. ஆருடையெல்லாம் புஸ்தகங்களான யாஸ்காச்சாரியன் ரெஃபர் செய்திருக்கிறது? ஔபமன்யவ, ஔதும்பராயண, கார்க்ய, காலவ, வார்ஷ்யாயணி, அக்ராயண, சாகபூர்ணி, ஆர்ணநாப, தைடீக, ஸ்தௌலேஷ்டி, க்ரௌஷ்டுக, காத்ய என்னீ நிருக்த கிரந்தகாரன்மாருடைய அவருடைய தன்னு பேரில் அறியப்பட நிருக்தம். அவருடைய பேரில் எங்கேயா அறியப்படது? ஔபமன்யவ நிருக்தம், ஔதும்பராயண நிருக்தம், கார்க்ய நிருக்தம், அதுபோல சாகபூர்ணி நிருக்தம், காத்ய நிருக்தம் என்ன பேரில் அறியப்பட கிரந்தங்களில் அனவதி உதாரணங்கள் எடுத்து அவையை நவீகரிச்சு சுத்தீகரிச்சு தன்டேதாய கோண்ட்ரிபியூஷன் சேர்ந்து அவர்க்கு வேண்டப்பட்ட ரெஸ்பெக்டும் ரெஃபரன்ஸும் கொடுத்து யாஸ்காச்சாரியன் தன் கிரந்தம் எழுதிட்டு. இதில் சமகிரமான நிருக்த கிரந்தங்களான இவையெல்லாம். அதினுசேஷம் யாஸ்காச்சாரியன் காலகட்டத்தின் சேஷம் ஈ நிருக்த கிரந்தத்தில பல அத்தியாயங்களிலும் விவரிக்கிற விஷயங்கள் அவனவன் சௌகரியமுள்ள பேரில் சிறிய சிறிய கிரந்தங்களாய் மட்டு பல ரிஷிதுல்யராய வக்திகளும் அல்ல பாஷாசாஸ்திரஜன்மரும் ரச்சிச்சிட்டு. உதாரணம் காத்யாயனன் நாமமால என்பய பரியாய பதங்களே ஒரு சிங்கல தே நல்கிரமான வியாடி என் வக்தியுடைய உல்பலினி என்ன கிரந்தம், அமரசிம்ஹன் நாமலிங்கானுசாசனம். இது மட்டொரு பேரும் கூடிய அமரகோஷம், அமரசிம்ஹன் அமரகோஷம். இவையெல்லாம் ஏதாண்டு யாஸ்காச்சாரியன் விவரணங்களுக்கு துல்லியமாக நிலவாரம் புலர்த்த விவரணங்கள் நல்கிரமான. கூடாது மட்டு கிரந்தங்கள் ஹலாயுதன் அபிராம ரத்னமால, யாதவ பிரகாஷன் வைஜயந்தி, அஜயபாலன் நானார்த்த ரத்னமால, கீசவஸ்வாமிய நானார்த்தார்ணவ சம்க்ஷேபம், ஹேமச்சந்திரன் அபிதான சிந்தாமணி, அநேகார்த்த சங்கிரகம் என்பவையெல்லாம் நிருக்தத்திலே நைகண்டூக காண்டத்தின் விவரணம் போல பாஷாசாஸ்திரபரமான விவரணம் நல்கிரங்களான. மட்டொரர்த்தத்தில் சம்ஸ்கிருத பாஷையுடைய உல்பவம் என்பயது பல சப்தங்களும் பல அக்ஷரங்களும் தோன்றியது போல சேர்ந்து எழுதி அல்ல, அது ஓரோந்தினும் அக்ஷரங்கள் தம்மில் சேர்த்தது புறகில் அக்ஷரங்களோட அடுத்தெடுத்துட்டான அக்ஷரங்களோட அர்த்தம் எடுத்துட்டான அது செய்திருக்கிறது. பாஸ்கரன் பா என்பு கழிஞ்சால் ஜோதிஸ்வரூபங்கள், கரன் என்பயோல் தேஜஸ் உள்ள வாக்குனது. அங்கே ஓரோந்தினும் அர்த்தம் உண்டு. சமுதிரம் நேரத்தை ஞாபகம் சமமாய அளவில் திரவம் அங்கே ஃப்ளோட் செய்திருக்கிற அர்த்தம், அதுகொண்டான மாத்ரு பித்ரு, அதுபோல தே பிரதர் என்னெல்லாம் இங்கிலீஷில் வரல வாக்களும் மதர், ஃபாதர், துகாதர், டோட்டர் என்ன பதங்களுக்கெல்லாம் தே சோர்ஸ் உண்டு, ரூட்டுண்டு. ஆ ரூட்டிலூடையான
பதங்கள் உதவிக்கிறது மட்டொரு அர்த்தத்தில் தாதுக்கள் என் நம்ம பயண அத்தையும் உஜ்ஜலமாக ரீதிலான ஓரோ பதங்களையும் உதவம் நடத்தி இருக்கிறது. ஏதாண்டு 2000த்தோளம் சம்ஸ்கிருத பதங்கள் இன்று டிக்ஷனரிலும் ஓக்ஸ்ஃபோர்டு டிக்ஷனரிலும் சேர்த்திட்டு. ஈ அடுத்த காலத்து இட்லி சாம்பாறும் சட்னியும் எல்லாம் சேர்த்திட்டு. அது சம்ஸ்கிருத பதங்கள் அல்ல. சம்ஸ்கிருத பதங்கள் நேரிட்டு மோடிஃபிக்கேஷனோடு கூடியும் மோடிஃபிக்கேஷன் கூடாதையும் இங்கிலீஷில் சேர்த்திருக்கிறதி எண்ணம் ஏதாண்டு 2000த்தோளம் வரும்படும். இங்கே சிக்ஷாகிரந்தங்களும் நிருக்தகிரந்தங்களும் வியாகரணகிரந்தங்களும் கழிஞ்சு நாலாமத்தே பாஷாபரமான வேதாங்கத்திலேக்கு கடக்குபோல் அது சந்தசாஸ்திரமான. பாரதீயர் ரிஷிவரியன்மார் வேதங்கள் எழுதியப்போ அவையுடைய அக்ஷரங்களும் அவையுடைய பதங்களும் அவையுடைய வரிகளும் அவையுடைய ரிக்குகளும் சூக்தங்களும் சிரதிச்சிருந்து எதுபயுண்டாயி அவ எங்கே சேருந்து என்ன சமகிரமாக அறிவு அவர்க்குண்டாயிருந்து. கூடாது ஓரோ சூக்தங்கள் எழுதும்போது அதில் எத்திர அக்ஷரங்கள் வீதம் உண்டாயிருக்கணும், இத்திர அக்ஷரங்கள் உண்டில் அவையுடைய பிராசம் எந்த அவையுடைய ரிதம் எந்த என்னதெல்லாம் வாய் எழுதி இருந்து. ரிக்வேதம் ஒரே ரிதத்தில் ஒரே சந்தஸிலூட போகல. ரிக்வேத மந்திரங்களில் பல சூக்தங்களிலேயும் ரிக்குகளிலே அக்ஷரங்களுடைய எண்ணம் ஓரோ சூக்தத்தினும் மிக்கவாரும் ஒரே எண்ணமாயிருக்கும் ஓரோ ரிக்கிலும் உள்ளது. அனவதி சூக்தங்களுண்டு. அனவதி சூக்தங்களில் ஓரோ வரிலேயும் அக்ஷரங்களுடைய எண்ணம் எடுக்கணும். அதாது சூக்தங்களில் ஒரே போல இருக்குமெங்கிலும் வத்தியஸ்தூக்தங்களில் ஈ எண்ணம் வத்தியாசப்படும். இது காரணம் திங்களாச்சாரியன் சந்தசாஸ்திரத்திலான விவரிச்சிருக்கிறது. எத்த உஜ்ஜலமான ஒரு கிரந்தமாணியாமோ. ரிக்வேத மந்திரங்களில் எத்தோளம் தரத்திலுள்ள சந்தஸ்கள் உண்டு என்ன விவரிச்சிருக்கிறது. ஈ சந்தஸினை எங்கேயா வந்து டிஃபைன் செய்ய மலையாளம் படித்தவர்க்கு ஸ்கூலில் மலையாள பாஷ படிச்சிட்டு அவர்க்கு அறியான் ஒரு விஷமும் காணில. அல்லாத்தவர்க்கு ஈ சந்தஸ் அறிய வலிய புதுமட்டுள்ள காரியம். காயத்ரி சந்தஸ் என்பயோல் காயத்ரி மந்திரத்தில் 24 அக்ஷரமானது. அதுகொண்டு 24 அக்ஷரமுள்ள எல்லா மந்திரங்களையும் சந்தஸ் காயத்ரி சந்தஸ் ஆனும். 28 அக்ஷரங்களுள்ள மந்திரங்கள் சொல்லேண்டது உஷ்ணிச்சந்தஸிலான ரச்சிச்சிருக்கிறது சொல்லேண்டது எதுபாருண்டு. 32 அக்ஷரங்களாங்கில் அது அனுஷ்டுப் சந்தஸ், 36 அக்ஷரங்களுள்ள மந்திரவரி ஆனால் அது பிரஹதி சந்தஸ், 40 அக்ஷரம் உள்ளதாங்கில் பங்க்தி சந்தஸ், 44 அக்ஷரம் உள்ளதாங்கில் திருஷ்டுபு சந்தஸ், 48 அக்ஷரமான மந்திரத்தில் உள்ளது எங்கில் அது ஜெகதி சந்தஸ். திருவனந்தபுரத்து ஒரு ஜெகதி என்ன ஸ்தலமுண்டு, பின் ஜெகதி ஸ்ரீகுமாரனையும் குறித்து கேட்டு காணும் நீங்கள். அது ரெண்டும் ஜெகதி சந்தஸுமாய்ட்டு ஒரு பந்தோ இல்ல. ஜெகதி சந்தஸ் கண்டுபிடிச்சது ஜெகதி ஸ்ரீகுமாரும் அல்ல. ஜெகதி சந்தஸ் கண்டுபிடிச்ச ஸ்தலம் திருவனந்தபுரத்தை ஜெகதி என்பயுன ஸ்தலவும் அல்ல. மறைச்சு அதிபுராதன பாரதத்தில் 2500 வருஷங்களுக்கு முன்பு பிங்களாச்சாரியன் எழுதிய சந்தசாஸ்திரத்தில் ஈ சந்தஸ்களை குறித்து வக்தமாக விவரணம் நல்கிட்டு. இங்கே பிரதானப்பட்ட சந்தஸ்கள் மாத்திரல்ல சந்தஸ்களுடைய உபச்சந்தஸ்களும் பிங்களாச்சாரியன் வக்தமாக நல்கிட்டு. மட்டொரு அர்த்தத்தில் வேதங்களுடைய கவிதாரச்சனாரீதி அது பிங்களாச்சாரியன் இதுநகச்சந்தாஸ்திரத்தில் எழுதி இருக்கிறது. பிங்களாச்சாரியன் சந்தசாஸ்திரத்தில் எந்த எழுதி இருக்கிறது, பதங்களுடைய கணங்கள், அதுபோல தான் ஓரோ கணத்தினும் ஒரு தேவதையுண்டு, அதுபோல தான் கணப்பிரயோகம் ஓரோ பதங்களையும் கூட்டத்திலுள்ள ஓரோ கணங்களும் உபயோகிக்கிறது உள்ள பிரத்யேக, அதேபோல தான் ரேகாலட்சணம், குருத்வ பிரயோகத்திலுள்ள அபவாதம், பதாந்தங்களுடைய லகுத்வம், அவையுடைய நியமம் அனுசரிச்சு ஓரோ ஆச்சாரியன்மார் பதங்கள் தம்மில் சேர்க்கும்போது அனுசாசிக்கேண்ட அனுஷ்டிக்கேண்ட நியமாவலிகள் எந்தெல்லாமான விவரிச்சிருக்கிறது. அதுபோல தான் ஸ்வேதாம்பரன் என் ஆச்சாரியன், பாணினி என் ஆச்சாரியன் இவர் ஓரோ பதங்களும் தம்மில் சேர்க்கும்போது அனுசாசிக்கேண்டது எங்கேயான
പറഞ്ഞിരിക്കുന്ന നിയമങ്ങളിൽ വ്യത്യാസം. ദാറ്റ് ഇസ് ദ കോൺട്രഡിക്ഷൻസ് ഒക്കറിങ് ഇൻ ദ റൂൾസ് ആപ്ലിക്കബിൾ ഫോർ ദ കോമ്പിനേഷൻ ഓഫ് ടു വേർഡ്സ് എന്ന് പറയാറുണ്ട്. അപ്പൊ ഇത് പിങ്കളാചാര്യൻ ഛന്ദശാസ്ത്രത്തിൽ സ്വന്തം അഭിപ്രായം പറഞ്ഞിട്ടുണ്ട്, മറ്റുള്ളവരുടെ അഭിപ്രായ വ്യത്യാസങ്ങളും അദ്ദേഹം പറഞ്ഞിട്ടുണ്ട്. രണ്ടാമത്തെയും മൂന്നാമത്തെയും അധ്യായത്തിൽ ഗായത്രി ഛന്ദസ്സുകൾക്ക്, ഗായത്രി ഛന്ദസ്സിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ രചിച്ചിരിക്കുന്ന മന്ത്രങ്ങളിൽ 38 തരത്തിലുള്ള ഭേദങ്ങളുണ്ട് എന്ന് വിവരിക്കുന്നു. ആ ഭേദങ്ങളുടെ അടിസ്ഥാനം, അവയുടെ പദങ്ങളിലെ പ്രയോഗം, ഗായത്രിയുടെ പാദ അക്ഷരസംഖ്യ, സോറി, പദങ്ങളുടെ അക്ഷരസംഖ്യ, അതിൻ്റെ പ്രത്യേകത, കൂടാതെ ഗായത്രി പദങ്ങൾ, പദത്തിൻ്റെ നിർവചനം, ഗായത്രി എന്ന പദം എങ്ങനെയാണ് ഉണ്ടായത് എന്ന് വിവരണം, അതുപോലെ തന്നെ ഉഷ്ണിക് ഛന്ദസ് എന്ന പദം എങ്ങനെയുണ്ടായി, അതിൻ്റെ അർത്ഥം, സന്ദേശം, ബൃഹദി ഛന്ദസ്, പങ്ക്തി ഛന്ദസ്, തൃഷ്ടുപ ഛന്ദസ്, ജഗതി ഛന്ദസ്, ഈ പദങ്ങൾ എങ്ങനെയാണ് ഉത്ഭവിച്ചത് എന്നും അവയുടെ അർത്ഥം എന്താണെന്നും, ഓരോ ഛന്ദസ്സിനും ഓരോ ദേവതയുണ്ട്, ആ ദേവത ഏതാണെന്നും, ഓരോ ഛന്ദസ്സിനും ഓരോ സ്വരമുണ്ട്, ആ സ്വരം ഏതാണെന്നും, സപ്തസ്വരങ്ങൾക്ക് ഓരോ സ്വരം ഉള്ളതുപോലെ അതിലൊരു സ്വരം ഒരു ഛന്ദസ്സിനുണ്ട്, അതുപോലെ ഓരോ ഛന്ദസ്സിനും ഒരു വർണ്ണമുണ്ട്, പച്ച, നീല, മഞ്ഞ, ചുമപ്പ് എന്ന നിറം ഓരോ ഛന്ദസ്സിനുമുണ്ട്, അതുപോലെ തന്നെ ഓരോ ഛന്ദസ്സിനും ഗോത്രവുമുണ്ട്, ഛന്ദസ് ഒരു ദേവത പോലെ എടുത്തിരിക്കുകയാണ്, ഒരു ഗോത്രവുമുണ്ട്, ഛന്ദസ്സിന് ധാതുക്കളുമുണ്ട്. ഇത്ര ഉജ്ജ്വലമായൊരു വിവരണമാണ് ഛന്ദസ്സിനെ കുറിച്ച്. മനുഷ്യന് 100 ദിവസം കൊണ്ട് പഠിക്കാൻ സാധിക്കാത്ത അത്രയും കഠിനം എന്നാൽ വ്യക്തം, അവശ്യമുണ്ടായിരിക്കേണ്ട വസ്തുനിഷ്ഠമായ നിയമങ്ങളാണ് കവിതാരചനയില് രണ്ടാമത്തെയും മൂന്നാമത്തെയും അധ്യായത്തില് അതിഗഹനമായി പിങ്കളാചാര്യൻ നൽകിയിരിക്കുന്നത്. എന്തിനാ ഇത്രയും ഗഹനമായി നൽകിയിരിക്കുന്നത്? ഭാരതീയ ഋഷിവര്യന്മാർ ഒരു വിഷയവും കാഷ്വലി ജസ്റ്റ് ലൈക്ക് ദാറ്റ് എന്ന് നമ്മൾ പറയാറില്ലേ, ജസ്റ്റ് ലൈക്ക് ദാറ്റ് നൽകാറില്ല. ആഫ്റ്റർ ഓൾ വി ആർ ഹ്യൂമൻ ബീയിങ് എന്ന് ചിലർ പറയുന്നത് പോലെ, ഞാൻ ചിലപ്പോൾ പറയാറുണ്ട്, ആഫ്റ്റർ ഓൾ വി ആർ ഹ്യൂമൻ ബീയിങ് അല്ല, ബിഫോർ ഓൾ വി ആർ ഹ്യൂമൻ ബീയിങ്, വൈ ആഫ്റ്റർ ഓൾ, അതുപോലെ തന്നെ ജസ്റ്റ് ലൈക്ക് ദാറ്റ്. ഋഷിവര്യന്മാര് ജസ്റ്റ് ലൈക്ക് ദാറ്റ് ഒന്നും പറഞ്ഞിട്ടില്ല, ഓരോന്നിനും കാര്യകാരണ നിയമങ്ങൾ വിവരിച്ച് പറഞ്ഞിട്ടുണ്ട്. എക്സെപ്ഷൻസ് കുറവാണ്, മോഡേൺ സയൻസിൽ എക്സെപ്ഷൻസ് ആണ് റൂളിനേക്കാൾ കൂടുതൽ. ഭാരതീയ ഋഷിവര്യന്മാര് എക്സെപ്ഷൻ പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ ആ എക്സെപ്ഷന് ഒരു നിയമവും കൂടി പറഞ്ഞിട്ടുണ്ടാവും. അതാണ് ഈ 2-3 അധ്യായങ്ങളിൽ പിങ്കളാചാര്യന്റെ ഛന്ദശാസ്ത്രത്തിൽ നമുക്ക് കാണാൻ സാധിക്കുന്നത്. 4-ാമത്തെ അധ്യായത്തിൽ പദങ്ങളുടെ ലക്ഷണം, പദങ്ങളുടെ മാത്ര, അതുപോലെ തന്നെ അധികാരം, പലതരത്തിലുള്ള അധികാരം ഉണ്ട്. അത്ര അധികാരം എന്ന് പറഞ്ഞാൽ പവറല്ല, അയാധികാരം, പൈതാലീയാധികാരം, മാത്രാസമകാധികാരം, അതുപോലെ തന്നെ ഛന്ദസ്സിൻ്റെ അധികാര വിവരണങ്ങൾ 4-ാം അധ്യായത്തിൽ നൽകി. 5-ാമത്തെയും 6-ാമത്തെയും അധ്യായത്തിൽ പദ്യരചനയിലെ വൃത്ത നിയമങ്ങൾ, അർദ്ധവൃത്തം, സമവൃത്തം, വിഷമവൃത്തം, വക്തൃഭേദം, വൃത്താധികാരം, യതി നിയമം, യതി ലക്ഷണം, ഇവയെല്ലാം വളരെ വ്യക്തമായ രീതിയിൽ 5-ാമത്തെയും 6-ാമത്തെയും അധ്യായത്തിൽ നൽകിയതിനു ശേഷം 7-ാമത്തെ അധ്യായത്തിൽ കുറെ അധികം ഉപഛന്ദസ്സുകളെ കുറിച്ചുള്ള വിവരണങ്ങൾ. ഏതൊക്കെ ഛന്ദസ്സുകളെ കുറിച്ചാണ് ഇതിൽ വിവരിച്ചിരിക്കുന്നത്? അതിജഗതി, ശക്വരി, അതിശക്വരി, അഷ്ടി, അത്യഷ്ടി, ധൃതി, അതിധൃതി, കൃതി, പ്രകൃതി, വികൃതി, സംകൃതി, അഭികൃതി, ഉത്കൃതി എന്നിവയുടെ അധികാരങ്ങൾ, ഭാഷാപരമായ പ്രയോഗമാണ് അധികാരം. സുദീർഘമായ വിവരണം 7-ാം അധ്യായത്തിൽ ഈ പറഞ്ഞിരിക്കുന്ന ഛന്ദശാസ്ത്രത്തിലെ ഭാഷാപരമായ നിയമങ്ങളെക്കുറിച്ച് നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. 8-ാമത്തെ അധ്യായത്തിൽ ഗാഥാലക്ഷണം, തൃഷ്ടുപ ഛന്ദസ്, ജഗതി ഛന്ദസ്, അതിജഗതി ഛന്ദസ്, ശക്വരി, അഷ്ടി, അത്യഷ്ടി, ധൃതി, അതിധൃതി, കൃതി എന്നിവയുടെ ഗാഥാവിവരണങ്ങൾ. ദ്വാ അക്ഷര പ്രസ്ഥാരം എന്ന് പറയുന്നത് പ്രസ്ഥാര പ്രകാരാന്തരം, പ്രസ്ഥാര ക്രമബീജം, പ്രസ്ഥാര പിണ്ഡസംഖ്യ തുടങ്ങിയ അതിഗഹനമായ ഭാഷാപരമായ ഇൻഡെപ്ത് നോളജിന്റെ സോഴ്സാണ്, ദ റൂട്ട് ഓഫ് ദറ്റ് ലിംഗ്വിസ്റ്റിക് വേർഡ്സ്, ഐ ക്യാൻ സേ ലിറ്റററി വേർഡിൻ്റെ അതിഗഹനമായ വിവരണം നൽകിയതിനു ശേഷം ഈ ഛന്ദസ് വിവരിക്കുന്ന ഗ്രന്ഥങ്ങൾ പഠിക്കുന്നത് കൊണ്ട് ഉണ്ടാകുന്ന മഹത്വത്തെക്കുറിച്ച് 8-ാമത്തെ അധ്യായത്തിൻ്റെ അവസാന ഭാഗത്ത് പിങ്കളാചാര്യൻ നൽകുന്നുണ്ട്.
അങ്ങനെ ഓരോ വിഷയവും വ്യക്തമായി പദങ്ങളുമായി ബന്ധപ്പെടുത്തിയിരിക്കുന്നതിനെ പിംഗളാചാര്യന്റെ ഛന്ദശാസ്ത്രത്തിൽ ക്രോഡീകരിക്കാം എന്നും അദ്ദേഹം പറഞ്ഞിരിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്: ഉക്തം അയുക്തം മധ്യം പ്രതിഷ്ഠം സുപ്രതിഷ്ഠം എന്നീ വിഷയങ്ങൾ ഉൾക്കൊള്ളുന്ന അനാദിഷ്ഠ ഛന്ദസ് ഗായത്രി ഉഷ്ണി അനുഷ്ടുപ ബൃഹതി പങ്ക്തി തൃഷ്ടുപു ജഗതി എന്നിവ ഉൾക്കൊള്ളുന്ന ബൃഹതി ഛന്ദസ് അതിജഗതി ശക്വരി അതിശക്വരി അഷ്ടി അത്യഷ്ടി ധൃതി അതിധൃതി എന്നിവ ഉൾക്കൊള്ളുന്ന അതിഛന്ദസ്സുകളുടെ വിവരണം കൃതി പ്രകൃതി ആകൃതി വികൃതി സംകൃതി അഭികൃതി ഉൽകൃതി എന്നിവ ഉൾക്കൊള്ളുന്ന കൃതി ഛന്ദസ്സുകൾ പ്രാചീതി എന്ന വിഭാഗത്തിൽപ്പെടുന്ന ഛന്ദസ്സുകളെക്കുറിച്ചും ഉജ്ജ്വലമായി പിംഗളാചാര്യൻ വിവരിക്കുന്നുണ്ട്. ഇതുപോലെ പിംഗളാചാര്യൻ്റെ വിഷയങ്ങൾക്ക് സമാനമായ അളവിലല്ലെങ്കിലും അതിലെ വിവരണങ്ങളുടെ ചില ഭാഗങ്ങൾക്ക് സമാനമായി മറ്റു ചില ഗ്രന്ഥങ്ങളും ഭാരതത്തിൽ രചിക്കപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഉദാഹരണമായിട്ട് കാളിദാസൻ രചിച്ച ശ്രുതബോധം പദ്യരചനാ നിയമങ്ങളെ കുറിച്ച് വിവരിക്കുന്നു. ഈ കാളിദാസൻ നമ്മുടെ യഥാർത്ഥ കാളിദാസനാണെന്ന് തോന്നുന്നില്ല, വേറെ ഏതോ കാളിദാസനാണെന്ന് തോന്നുന്നു. ഏതായാലും മറ്റൊരു രചന വരാഹമിഹിരന്റെ ബൃഹത് സംഹിതയിലെ ഛന്ദശാസ്ത്ര വിഷയങ്ങൾ വിവരിക്കുന്ന ഒരു ഭാഗവും കൂടിയുണ്ട്. വരാഹമിഹിരനും ഛന്ദശാസ്ത്രത്തെക്കുറിച്ച് നല്ല രീതിയിൽ അറിയാമായിരുന്നു എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാം. യഥാർത്ഥത്തിൽ ഛന്ദസ് പഠിക്കാതെ പണ്ടുള്ള ഭാഷാപരവും ആധുനിക ശാസ്ത്രപരവും ഗണിത ശാസ്ത്രപരവും ജ്യോതിശാസ്ത്രപരവും ലോഹതന്ത്രശാസ്ത്രപരവുമായ ഒരു പുസ്തകമോ പേപ്പറോ റിസർച്ച് പേപ്പറോ എഴുതാൻ സാധ്യമല്ല. കാരണം ആധുനിക കാലഘട്ടത്തിൽ ജേർണൽസിൽ ഓരോ റിസർച്ച് പേപ്പറും എഴുതണമെങ്കിൽ ആ ജേർണൽസിൻ്റെ പാറ്റേൺസ് അറിഞ്ഞ് ഫോളോ ചെയ്യണം എന്നുള്ള നിർബന്ധമുണ്ട്. പണ്ടത്തെ കാലത്ത് ഭാരതത്തിൽ സർവവിഷയങ്ങളും അത് സാഹിത്യമായാലും ശാസ്ത്രമായാലും പ്രസൻറ്റേഷൻ ഷുഡ് ബി ഇൻ ദ പോയട്രിക്കൽ വേ, പദ്യരൂപത്തിലായിരിക്കണം എന്ന് നിർബന്ധമുണ്ട്. ഉദാഹരണമായിട്ട് ആര്യഭടൻ പയ്യുടെ വില എഴുതിയിരിക്കുന്നത് ചതുരധികം ശതമഷ്ടഗുണം ദ്വാഷ്ടിസ്തഥാ സഹസ്രാണാം അയുധദ്വയസ്യ വിഷ്കമ്പസ്യ ആസന്നോ സാവൃത്തപരിണാഹ. നൂറിൻ്റെ കൂട്ടത്തിൽ നാല് കൂട്ടി എട്ട് കൊണ്ട് മൾട്ടിപ്ലൈ ചെയ്ത് അതിൻ്റെ കൂട്ടത്തിൽ 62,000 ചേർത്താൽ കിട്ടുന്ന മൂല്യം 20,000 യൂണിറ്റ് ഡയമീറ്റർ ഉള്ള വൃത്തത്തിൻ്റെ ചുറ്റളവിനോട് തുല്യമായിരിക്കും. അതായത് 62,832 ഡിവൈഡഡ് ബൈ 20,000 ഈസ് ഈക്വൽ ടു പൈ എന്ന് മനസ്സിലാക്കാൻ സാധിക്കും. അതുപോലെ തന്നെ വർഗൈർ യുജാംബാ ദ്വിഗുണൈർ നിരേകൈർ വർഗീകൃതൈർ വർജിത യുഗ്മവർഗൈർ വ്യാസം ചഷഡ്ഗ്നം വിഭജിത് ഫലം സ്വം വ്യാസേ ത്രിനിഗ്നേ പരിധിസ്തഥാ സ്യാത്. പുതുമന സോമയാജി എഴുതിയിരിക്കുന്ന ഈ തിയറം ഇന്നറിയപ്പെടുന്നത് ഡി മോയ്വേഴ്സ് തിയറം എന്നാണ്. സോമയാജി എഴുതിയ തിയറവും സംസ്കൃതത്തിൻ്റെ പദ്യരൂപത്തിലുള്ള ഛന്ദശാസ്ത്രത്തിൻ്റെ നിയമങ്ങൾ അനുസരിച്ച് വ്യക്തമായ ഭാഷയിൽ സംസ്കൃതത്തിൽ ശാസ്ത്ര രീതിയിലാണ്. ഇപ്രകാരം ഏത് പദ്യങ്ങൾ എഴുതുമ്പോഴും അതിൻ്റെ ജ്ഞാനം ഛന്ദസ് അറിഞ്ഞിരിക്കണം എന്ന് നിർബന്ധമാണ്. അതുകൊണ്ട് വരാഹമിഹിരൻ്റെ പുസ്തകത്തിൽ ഛന്ദശാസ്ത്രത്തെക്കുറിച്ച് വിവരിക്കുന്നത് ക്ഷേമചന്ദ്രൻ്റെ സുവൃത്തതിലകം എന്ന പുസ്തകവും ഹേമചന്ദ്രൻ്റെ ഛന്ദോനുശാസനം എന്ന പുസ്തകവും കേദാരഭട്ടൻ്റെ വൃത്ത രത്നാകരം എന്ന പുസ്തകവും സുദീർഘമായ വൃത്ത നിയമങ്ങൾ നൽകുന്നുണ്ട്. ദാമോദര മിശ്രൻ്റെ വാണീഭൂഷണം ഛന്ദശാസ്ത്ര വിഷയം നൽകുന്നുണ്ട്. പിന്നെ നാല് വേദാംഗങ്ങളിൽ ശിക്ഷാ നിരുക്തം വ്യാകരണം ഛന്ദശാസ്ത്രം എഴുതിയിരിക്കുന്നത് മുഴുവനും ഇന്നത്തെ കാലഘട്ടത്തിലും പ്രയോജനപ്രദമായ ഭാഷാ നിയമങ്ങൾ തന്നെയാണ്. ഇന്ന് ഉപയോഗിക്കുന്ന ഭാഷാ നിയമങ്ങളാണ് അത് എഴുതിയിരിക്കുന്നത്. വേദങ്ങളുടെ പദങ്ങൾ ഉപയോഗിച്ചായതുകൊണ്ടാണ് ഭാരതത്തിലെ സർവ്വ അറിവും വേദത്തിലുണ്ടായിരുന്നു എന്ന്